அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். துலாம் ராசி அன்பர்களே, ஜூலை 2 சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் தன சப்தமதியானவர். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும். சிம்மத்தில் இருக்கும் செவ்வாயை குரு பார்ப்பதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறும். ஜூலை 3 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அவர் அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். அதே நேரம் குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது விழுகின்றது. இது நன்மைதான். சகாய ஸ்தானாதிபதியான குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதன் மூலம் பல வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஜூலை 4 கடக ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது சரிந்து கிடந்த தொழில் சகஜ நிலைக்கு வரும். நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் வெற்றி பெறும். பணி ஓய்விற்கு பிறகும் சிலருக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். தொழில் நடத்தவர்கள் புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொண்டு லாபம் குவிக்க வழிவகுத்துக் கொள்வார். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு மிக்க பதவிகள் கிடைக்கலாம். வியாபாரம் தொழில் புரிபவர்கள் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும். பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். துலாம் ராசி மாணவர்கள், நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுடன் கூட்டு சேர்ந்து படிப்பீர்கள். படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். விளையாட்டு புத்தியை ஓரம் கட்டுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகலாம். பெற்றோர் ஆசிரியர்களுடன் அன்பாக பழகுவீர்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியர் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். தட்டச்சு கம்ப்யூட்டர் படிக்கலாம். மாணவிகள் முதல் மதிப்பெண் எடுப்பார்கள். படிப்பை தாண்டி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். படிக்கும் போது வீட்டில் அதிநவீன பைக் வாங்கி கொடுப்பார்கள். விளையாட்டு போட்டியில் பரிசு பதக்கம் பெறுவீர்கள். துலாம் ராசி பெண்கள், சமூக வலைதளங்களில் வளம் வருவீர்கள். நல்ல தகவல்கள் மூலம் சமுதாயத்தில் பிரபலம் அந்தஸ்து அடைவீர்கள். எப்போதும் சமூக சிந்தனை சேவை என ஒரே குரூப்பாக செயல்படுவீர்கள். கூட்டாக தொழில்களும் தொடங்கி நன்றாக வருமானம் பார்ப்பீர்கள்.
தாய் தந்தை கணவருக்கு உதவுவீர்கள். எல்லோரிடமும் அன்பு பாசம் காண்பிப்பீர்கள். அரசியலில் குதிக்கலாம். சில போராட்டங்களில் கலந்து கொள்ளலாம். எதிர்பாராமல் பதவிகள் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். மற்றவர்களிடம் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவீர்கள். பாட்டு சங்கீதம் நடனம் கற்றுக்கொண்டு அதனை கற்றுக் கொடுக்க பள்ளியை ஆரம்பிப்பீர்கள். குழந்தைகள் மேல் அதிக பாசம் காட்டுவீர்கள். திருமணம் சிறப்பாக நடக்கும். பல பரிசுகள் கிடைக்கும். தொழிலாளர்களுக்கு வேலையில் நேர்மை இருக்கும். ஆனால் அதனால் பதவி உயர்வு தனி பொறுப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களை மரியாதையாக நடத்துவீர்கள். அன்பை கொடுத்து அன்பையும் வாங்குவீர்கள். ஒரு வேலை போனால் என்ன, இன்னொரு வேலை கிடைக்கும். குடும்ப தேவைகளை உடனே நிறைவேற்றுவீர்கள். உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. நீங்களே உங்களை மட்டும் நம்பி சுய தொழிலை ஆரம்பிக்கலாம். உழைக்கலாம். நேர்மையால் வாடிக்கையாளரை கவரலாம். நன்றாக சம்பாதிக்கலாம். விவசாயம் சிறப்பாக கைகூடும். அரசு வேலையில் உள்ளவருக்கு இடமாற்றம் அமையும். துலாம் ராசி கலைஞர்கள் கலை ஆர்வம் நிறைந்திருக்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆத்மாவில் கூடிக்கொள்ளும். படிப்படியாக தொடர் முயற்சியால் சாதிப்பீர்கள். எள்ளி நகையாடுகிறவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு திகைப்பார்கள். உங்களை ஒதுக்கியவர்கள் நாடி வருவார்கள். மேடையில் வளர்ந்தவர்களுக்கு திரையில் வாய்ப்பு கிடைக்கும். உலக புகழ் செல்வாக்கு கிடைக்கும். விஐபியின் அன்பு தேடி வரும். துலாம் ராசி அரசியல்வாதிகளுக்கு நமக்கென்று அரசியலில் சரியான இடம் இல்லையே என இங்கியவர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. திடீர் நியமன பதவிகள் தேடி வரும். வட்டம் மாவட்டத்திற்கு மாவட்டம் தலைமைக்கு செல்ல முடியும். பெயர் பிரபலமாகும். காசு சேரும். குடும்ப செல்வாக்கை உயர்த்தலாம். நண்பர்களை கட்சியில் இணைக்கலாம். வாரிசுகளை மெதுவாக உருவாக்கலாம். எப்போதும் சுறுசுறுப்பாக வளம் வருவீர்கள். மக்கள் தொண்டர் செல்வாக்கு கிட்டும். சித்திரை 3-4 பாதம். குடும்ப நலம் வாழ்க்கை நலம் சிறப்பு. மனைவி மேல் அதிக பாசம் வைத்திருப்பீர்கள். உங்களின் ஒவ்வொரு அசைகளிலும் மனைவி தோள் கொடுப்பார். ரகசியங்கள் என்று ஒன்று உங்களுக்குள் இல்லை. மனைவியின் குடும்ப பொறுப்புகளை தூக்கி சுமப்பீர்கள். நட்பின் உதவியால் வெளிநாடு வேலையில் சேரலாம். பிரயாணங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள் தரும். விவசாயம் நல்ல விளைச்சலையும் விளை பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். எதிர்பாராமல் கட்டிய வீட்டை வாங்குவீர்கள். பழைய கடன்கள் அடைத்து விடுவீர்கள். திரைத்துறை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். நீண்ட காலமாக பெட்டியில் தூங்கிய நீங்கள் தயாரித்த படம் நண்பர்கள் உதவியால் திரைக்கு வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்கும் உதவுவீர்கள். உதவி பெற்றவர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கைமாறு செய்வார்கள். நெகிழ்ந்து போவீர்கள். குடும்ப பொறுப்புகளை சந்தோஷமாக ஏற்று செய்வீர்கள். முதல் மரியாதை உங்களுக்குத்தான். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஜூலை மாதம் நல்ல வரத்தை கொடுக்கும். மறைந்த உறவுகளை தேடி சென்று சந்தித்து புதுப்பீர்கள். அதன் மூலம் திருமண உறவுகளை உருவாக்குவீர்கள். ஊர் தெய்வத்திற்கு கோவில் கட்டுவீர்கள். நீங்கள் செய்த தர்மத்தையும் நல்ல செயலையும் இதுவரை மறந்த உறவுகளும் நட்புகளும் மீண்டும் நினைத்து பார்க்க காலம் வந்துவிட்டது. கடல் கடந்து நண்பர்கள் கூட்டு முயற்சியால் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். பெண்களின் உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் காதல் மலரும். பெற்றோர் சமூகத்துடன் திருமணத்தில் முடியும். விசாகம் 1-2-3 பாதம். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள். எங்கு சென்றாலும் நண்பர்களுடன் செல்வீர்கள். ரகசியம் மறைக்க மாட்டீர்கள். உண்மையானவர் பெயரெடுப்பீர்கள். இதனால் புதிய தொழில் வாய்ப்பு உருவாகும். இதன் மூலம் நேற்று சம்பளம் கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது சிலருக்கு சம்பளம் கொடுக்கும் நிலைக்கு உயரலாம். நீங்கள் செய்யும் தொழிலில் உங்கள் மனைவி உதவியாக இருப்பார்கள். குழந்தைகளை பணம் செலவழித்து சிறப்பான பள்ளியில் படிக்க வைப்பீர்கள். பிள்ளைகளின் கல்வியின் மேல் அதிக அக்கறை காட்டுவீர்கள். இல்லத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பாராமல் அரசு வேலை கிடைக்கலாம். பதவி உயர்வும் உண்டு. பரிகாரங்கள் சித்திரை 3-4 பாதம். செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் ஸ்ரீ சூரசம்ஹார மூர்த்தி முன் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். மன நிம்மதி கிடைக்கும். சித்திரை நட்சத்திரம் அன்று திருப்பட்டூர் ஸ்ரீ பிரம்மா முன் ஜாதகத்தை வைத்து வழிபடுங்கள். ஜாதக தோஷம் தீரும். சுவாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் திருவேற்காடு ஸ்ரீ கருமாரியம்மனை தரிசியுங்கள். சகல சந்தோஷங்களும் நிவர்த்தியாகும். சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை ஆலங்குடி ஸ்ரீ குரு பகவானை வழிபட குரு அருள் குருபலம் வியாழ நோக்கம் கிட்டும். விசாக நட்சத்திரம் வியாழக்கிழமை ஸ்ரீ ரங்கநாதரை மனமுருகி வழிபடுங்கள். வேலை தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். ஓம் சரவணபவா என்று 1008 முறை எழுதி அதனை மாலையாக வடிவமைத்து சுப்பிரமணியருக்கு சாற்றுங்கள். எண்ணிய எண்ணம் ஈடேறும்.